தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே நல்லுறவுகள் மேம்படுவதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதியில் வளமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். பிரதமர் நரேந்திர மோடி. இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ்வதன் மூலம் கொரோனா பெருந்தொற்றை முறியடிக்க முடியும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. கூட்டுறவு அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க அரசு நடவடிக்கை. மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 19ஆம் தேதி வரை நீட்டிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டம் வென்றார் ஆஷ்லி பார்ட்டி.